தமிழ் ஷாடோஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நல்ல ஆலோசனையை விரும்பி கேட்பதும் நம் திறமையை அதிகப்படுத்தும் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இந்த நாள் இனிதே உங்களுக்கு தொடங்கட்டும். வணக்கம். தமிழ் ஷாடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் வணிக வளாகங்கள், உணவகங்கள் மற்றும் சுகாதார மையங்கள், திரையரங்குகள் மற்றும் கலாச்சார மையங்கள் போன்ற பல முக்கிய இடங்களுக்கு தடுப்பூசி போடாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் முடிவை குவைத் அரசு வெளியிட்ட பின்னர் தடுப்பூசிக்காக தளத்தில் பதிவு செய்வர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அல்ராய் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 2000 முதல் 5000 புதிய பதிவுகள் நடைபெறுகின்றன என்றும், இதற்கிடையில் மிஸ்ரிப்பில் உள்ள குவைத் தடுப்பூசி மையம் நேற்று ஒரு நாள் மட்டும் 25,000 அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி போட்டதாகவும், மற்ற மையங்களில் 15,000 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 24 மணி நேரத்தில் தடுப்பூசி போட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 40,000 அதிகமாக உள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து அபுதாபிக்கு செல்லும் பயணிகள் விமானம் வரும் ஜூலை 21 வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அபுதாபியை மையமாக கொண்ட எத்தியாத் ஏர்வேஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் கோவிட் நிலைமை காரணமாக விமான இடைநீக்கத்தை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்தியாவிலிருந்து பயணிகள் மீதான தற்போதைய தடை தொடரும் என்று ஓமானின் சிவில் ஏவியேஷன் ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் அறிவிப்பு வரும் வரை சாதாரண விமான நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்தியாவுக்கு திரும்ப விரும்பும் இந்திய குடிமக்களை கொண்டு செல்ல சிறப்பு விமானங்களை ஓமன் ஏர், சலாம் ஏர், ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இயங்குகின்றன. குவைத் சர்வதேச கால்பந்து கழகம் உள்ளூர் கிளப்புகளின் பொதுசபை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. பொதுசபை கூட்டத்தில் சில குழு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது குறித்து விவாதிக்கப்படும் என்றும், 2018-2020 ஆண்டின் நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை கிளப் விவாதிக்கும் என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையில் ஜூலை 6 தேசிய அணியின் தலைவர் ஃபெடர் அல் முத்தவா 185 சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடியதற்காக உலகளவில் மிகவும் பிரபலமான ஒரு விழாவை நடத்தப் போவதாகவும் குவைத் சர்வதேச கால்பந்து கழகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் வரும் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி ஃபைசர், அஸ்ட்ராஜெனிகா அல்லது மடர்னா தடுப்பூசியில் ஒன்று அல்லது ஜான்சன் ஜான்சன் தடுப்பூசியில் ஒன்றை பெற்றவர்களுக்கு நிலம் மற்றும் கடல் எல்லைகளை திறக்க அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாக அரசு தொடர்பு மையம் தெரிவித்துள்ளது. போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, பிரிட்டன், ஸ்பெயின், அமெரிக்கா, நெதர்லாந்து, இத்தாலி, ஆஸ்திரியா, பிரான்ஸ், கிர்கிஸ்தான், ஜெர்மனி, கிரீஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு நேரடி விமானங்களை அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக சைலேந்திரபாபு IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அரசாணையை வெளியிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்வு செய்வது என்பது தொடர்பாக UPSC நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் SK பிரபாகர், தற்போதைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரிபாதி ஆகியோர் டெல்லி சென்றனர். இதில் சைலேந்திரபாபு, சஞ்சய் அரோரா, கரண் சின்ஹா ஆகியோர் பெயர் பட்டியல் அரசுக்கு அனுப்பப்பட்டது. இறுதிப்பட்டியலில் சைலேந்திரபாபு, கரண் சின்ஹா இருவர் பெயர் மட்டும் இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக சைலேந்திரபாபு IPS நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அபுதாபி நாட்டின் ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனமான அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனியின் எண்ணெய் தளம் அமைந்திருக்கும் அல் ருவாய்ஸ் பகுதியில் புதிதாக எத்திலின் டைக்ளோரைடு தயாரிக்க ஒரு புதிய தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. இப்புதிய எத்திலின் டைக்ளோரைடு தயாரிப்பு தொழிற்சாலையில் இந்தியர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 180 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 750 ஃபில்ஸ். பணமதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பணமதிப்பு 244 ரூபாய் 20 காசுகள். இலங்கையின் பணமதிப்பு 657 ரூபாய் 89 காசுகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் ஷாடோஸ் வலையொலியுடன். நன்றி, வணக்கம்.